உதகை காந்தல் கப்பினி கவுடர் லைன் பகுதியில் வில்லியம் என்பவரின் வீடு மற்றும் அருகில் இருந்த வீடுகள் இடிந்து சேதமடைந்தது. இதில் 81 வயதான பசுவையா என்பவருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக இவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு இவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இன்று 4 மணி அளவில் அதிக சத்தம் கேட்டுள்ளது. அருகில் இருந்த வீட்டின் கண்ணாடிகள் உடைந்து உள்ளன. வீட்டின் ஓடுகள் அருகே இருந்த 2 மாடி கட்டிடத்திற்கு மேல் சிதறி கிடந்தன. மழையால் வீடு சேதமடைந்தது என கூறப்படுகிறது. ஒரு தரப்பில் இடி விழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிர்ஷ்டவசமாக சேதமடைந்த வீட்டில் முதியவர் மட்டும் இருந்துள்ளார். அந்த சமயத்தில் வீட்டில் இருந்தவர்கள் வெளியே சென்றதால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உதகை செய்தி பிரிவு, நீலகிரி நியூஸ், தமிழ்நாடு.